ஐ கேஸ் வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்விசிபிள் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டைமே இல்லைங்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் சூப்பராக சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இதை பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்துட்டேன். சீசன் ஒன் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எயிட் எபிசோடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. ஸோ என்டையர் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா 40 to 50 minutes இருக்குது. ஸோ டோட்டலாக 8 episodes அந்த ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு எபிசோடு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிசோடு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு அந்த ஆசை வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 episodes கண்டிப்பாக பார்த்தே பார்த்துருவீங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பவர்ஸில் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, ஸோ எப்படி சிட்டியை காப்பாற்றினாங்க, ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ்க்கு அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்னி மேன் இருப்பார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கலே இந்த சூப்பர் ஹீரோஸில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் அவர் தான். ஸோ அவரை யாராலும் அழிக்கவே முடியாது. ஸோ அவரோட சன்னு தான் நம்ம இன்விசிபிள். அவருக்கு வந்து பிறந்ததுலேயும் அவருக்கு பவரே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம ஆம்னிமேனோட பையனுக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ அந்த பவரை வந்து அவரால் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த பவர் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், பவர் எப்படி கண்ட்ரோலில் பண்ணணும் சொல்லி அவங்க அப்பா ஆம்னிமேன் தான் நம்ம இன்விசிபிளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஸோ ட்ரைனிங்கும் அவர் தான் நம்ம இன்விசிபிள் கொடுப்பாரு. ஸோ இன்விசிபிள் வந்து பவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஹீரோ. ஸோ அவர் வந்து அவர் சூப்பர் ஹீரோஸ் வந்து பவர்ஸை வந்து நல்லதுக்காக தான் பயன்படுத்தணும் சொல்லி அவரோட பவர்ஸை வந்து பயங்கரமாக பயன்படுத்துவார். ஸோ ஒரு அனிமேட்டட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான அனிமேட்டட் சீரீஸ். ஸோ அனிமேஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பும் ரொம்ப அருமையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர் ரேட்டட் சீன்ஸ் அதிகமாக காட்டுவாங்க. ஸோ பிளட் தெடிக்கிற சீன் வந்து அங்கங்கே பயங்கரமாக ஒவ்வொரு எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி காட்டியே தருவாங்க. ஸோ இதில் வர சூப்பர் ஹீரோஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வர ஃப்ளாஷ் அண்ட் மார்வல் அண்ட் டிசியில் வர சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர் டூப்ளிகேட் மாதிரியே. ஸோ ஒவ்வொரு காமிக்ஸ் சீரீஸ் காமிக்கில் வர சூப்பர் ஹீரோஸ்லாம் இதில் இருப்பாங்க. ஸோ லைக் பேட்மேன் மாதிரி ஒரு பேட்மேன் இருப்பார், ஃப்ளாஷ் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் இருப்பார். ஸோ அவங்களும் ஒரு பேர் நேம் மாதிரி வச்சிருப்பாங்க இதுலேயும். இந்த என்டையர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் தான் மெயின் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிமேன். ஸோ அவரோட டேட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி 18+ சீன்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அது மாதிரி 6 சீன்ஸும் கொஞ்சம் அங்கே அதிகமாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மோஸ்ட்லி 18+ மொத்தம்தான் இதை நீங்கள் பார்க்கணுமா இருக்கணும். என்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான தரமான சீரீஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் கொஞ்சம் போர் அடிக்கும் தான் சொல்லி ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 5 minutes பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சீரீஸோட எபிசோட் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 to 2 episodes பார்த்து சீக்கிரமாக அந்த எபிசோடை நான் முடிச்சுட்டேன் இந்த சீசனை. இந்த என்டையர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிமேனுக்கும் நம்ம இன்விசிபிளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் அண்ட் லவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க அந்த ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் பண்ணி அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆம்னிமேன் ஒரு வில்லனாக இருந்தால் கூட ஸோ அவங்க ஃபேமிலி வந்து அவர் நல்லா பார்த்துப்பார். ஸோ அவர் ஏன் அந்த கொலை பண்ணார், ஸோ எதுக்கு அந்த கோபுல் எதுக்கு அவர் அந்த கார்டியன்ஸை கொலை பண்ணார், ஸோ அதுதான் அந்த எபிசோட ஃபுல்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அது நமக்கு ஃபைனலாக தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். ஸோ நான் ஆம்னிமேன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன்ஸை ஃபுல்லாக மொத்தமாக எல்லாத்தையும் வாஷ் அப் பண்ணி அழிச்சிடுவார். ஸோ இவர் மட்டும் தான் இடத்துல உயிரோடு இருப்பார். ஸோ இவர் ஏன் அந்த கார்டியன்ஸை கொலை பண்ணார் சொல்லி நமக்கு சீசனை பார்த்தா தான் புரியும். ஸோ அதனால் நீங்கள் சீசனை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம ஆம்னிமேன் யார் எதுக்கு கொலை பண்ணாலும் சொல்லி நமக்கு தெரியும். நம்ம இன்விசிபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன். அவர் ரொம்ப ட்ரூவாக இருப்பார். ஸோ எல்லாருக்குடியே அன்பாக இருப்பார். ஸோ அது அவருக்கு அவர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக காட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காமிக் கதை. ஸோ இது காமிக்கை வந்து அப்படியே ஒரு அனிமேஷனாக நமக்கு வந்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்திங்கன்னா இது ரியல் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது காமிக்ஸ்லேருந்து அனிமேஷன் ஆச்சு. ஸோ அனிமேஷன்லேருந்து ஸோ ரியலாக நமக்கு வந்து கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இந்த சீரீஸோட IMDb ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.7 கொடுத்துருக்காங்க. ஒரு அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் வந்து எதுலையும் கொடுத்து கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங். அது கூட இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க நமக்கு. ஸோ இப்போ தமிழ் டப்புலையும் அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஸோ இந்த சீசன் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஒருத்தரான சீரீஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சஜஷன் தான் சொல்லுங்கள். ஸோ சீ யூ சூன், பை பை.